அருமை வணக்கம் நண்பர்களே, நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கைனா 100% நம்பிக்கை. எல்லார் மீதும் நம்பிக்கை வைக்கணும், அது 100% நம்பிக்கை வைக்கணும். பல பேர் பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட கூட நம்பிக்கை 100% வைக்க மாட்டோம். ஏதோ உதவி பண்ணுவார் அந்த அளவுக்கு நம்பிக்கை, அவரை வேண்டிக்கிடுவோம், இந்த கடவுள்கிட்ட வைக்கிறோம், அவர் அது நடக்கலைன்னு வச்சுங்க, அவரை விட்டுட்டு அப்புறம் வேறு கடவுள்கிட்ட போவோம். கடவுள்கிட்டே கூட இந்த மாதிரி நம்பிக்கை வைக்கிறதுல வேறுபாடுகள் மாறுபாடுகள் கொண்டவர்களாக மனிதர்கள் திகழ்கிறார்கள். நம்பிக்கை வைத்தால் அது வீண் போகாது, அதுதான் ரொம்ப முக்கியம். முல்லா நசுருதீன் உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமானவர். அவர் புது மனைவி கல்யாணம் பண்ணியிருக்கார். புது மனைவியோடு படகில் ஒரு ஆற்றை கடப்பதற்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த படகில் நிறைய மக்கள் இருக்கிறார்கள், பெரிய படகு. அந்த நேரம் புயல் அடிக்கிறது, மழை பெய்கிறது, அந்த படகு வந்து அப்படியே அசையுது, சாஞ்சிருமோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. முல்லா நசுருதீனுடைய மனைவியும் அச்சத்தில் அப்படி நடுங்கி போயிருக்காங்க. ஆனால் முல்லா நசுருதீன் சிரிச்சுக்கிட்டே விசில் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கார் அந்த படகுக்குள்ளே. பயந்து போன மனைவி அவரை கூப்பிட்டு, ஏங்க புயல் அடிக்குது, மழை பெய்யுது, படகு அசையுது, எப்போ கவுந்துருமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு, உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், முல்லா நசுருதீன் தன்னுடைய உடைவாளை சரக்குன்னு எடுத்து மனைவியினுடைய கழுத்தில் வச்சார். அப்படி கழுத்தில் வச்சார், கூர்மையான பகுதியை கழுத்தில் வச்சார். இன்னும் மனைவி சிரித்தாங்க, என்ன இப்போ நான் கத்தியே கூர்மையான பக்கத்தை உன் கழுத்தில் வச்சுருக்கேன், லேசாக அசைஞ்சால் கூட அந்த சங்கு அறுபட்டுரும், இறந்து போவேன், உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு முல்லா நசுருதீன் கேட்டார். இல்லை, கத்தி கொடுமையானது தான், அந்த கத்தி என் அன்பு கணவரின் கைகளில் இருப்பதனால எனக்கு பயம் இல்லை அப்படின்னு. அப்போ தான் முல்லா சொன்னார், இப்பொழுது புயல் அடிக்கிறது, மழை பெய்கிறது, இருந்தாலும் கூட அது என்னுடைய அன்பு கடவுளின் ஆணையில் கட்டுப்பட்டு இருப்பதனால் எனக்கு பயம் இல்லை, நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். கடவுள் இருக்கார், நம்மளை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை வந்துவிட்டால் அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே என்று மகாகவி பாரதி அடிமைப்பட்டு கிடந்த மக்களையெல்லாம் பார்த்து சொன்னார். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான், சிப்பாயை பார்த்தாலும் பயப்படுவான், பேய் இருக்குன்னு பயப்படுவான், இருட்டை பார்த்தா பயப்படுவான், நாயை பார்த்தா பயப்படுவான், எதுக்குடா பயமில்லாமல் இருக்கணும், பயமில்லாமல் இரு, எல்லாத்துக்கும் பயந்தா என்ன. அது மாதிரி கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டு விட்டால் வேறு எதற்கு, அஞ்சுவது ஒன்றில்லை, அஞ்ச வருவதும் ஒன்றில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும்னு சொல்லுவாங்க. அப்படி கடவுள் மீது நம்பிக்கை 100% நம்பிக்கை கொண்டு விட்டால் மற்ற எதை பற்றியும் அச்சமில்லாமல் வாழலாம், வாழ்க்கையை நடத்தலாம் என்று இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. அடுத்த ஒரு கதையோடு சந்திப்போம். வணக்கம்.